எம் ஆர் ராதா நாடகம் என்பது சாதாரணமான சங்கதி அல்ல ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி அந்த நாடக கம்பெனியில் ஒருத்தன் சேரணும்னாவே அவனுக்கு அடிப்படை தகுதி என்பது உனக்கு நடிக்க தெரியலனாலும் பரவாயில்ல சிலமலை அடுவியா குத்துச்சண்டை போடுவியா அப்படின்னு கேட்டுதான் குரூப்ல எம் ஆர் ராதா சேர்ப்பார் ஏன்னா எங்க நாடகம் போட்டாலும் கலவரம் வேலூர்ல எல்லாம் உயிர் தப்பி பிழைச்சா போதும்னு நாடக குழு அந்த அளவுக்கு இருந்து அந்த நாடக கம்பெனி தங்கி இருக்கிற அந்த நாடக கொட்டக இருக்கு பாருங்க அதை சுத்தி எலக்ட்ரிக் ஒயர் கரண்ட் பாஸ் பண்ணி வச்சிருப்பார் கெடுபடியான சூழ்நிலையில இந்த கருத்துக்களை யோசிச்சு பாருங்க அதே போல எம் ஆர் ராதா நாடகத்திற்கு ஒரு ஐநூறு பேர் பார்வையாளர்கள் வருகிறார்கள் கலவரம் செய்வதற்காகவே வருவார் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மேடையை விட்டு கீழே குதிச்சிருவாராம் எம் ஆர் ராதா இப்ப வந்து பாருங்கடான் இவர் தலப்பா கட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு எதிர்ப்பு தன்னுடைய வேலைக்காரனுக்கு பெயர் பெரும்பகுதி அவர் வைப்பது என்னன்னா ராமான் தான் வைப்பார் இந்த குடிகார பய ராம எங்க போனான்னு தெரியலையே அப்படிம்பார் இந்த அயோக்கிய பய ராமனை இன்னும் இங்க ராம கூப்பிடுவார் ஹீரோயின் கூட்டிட்டு வருவார் எம் ஆர் ராதா கூட்டிட்டு வந்து அவன்கிட்ட சொல்லுவார் ராமா நாளையிலிருந்து எனக்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும் ஏன்னா இனிமே தான் உனக்கு அன்னி உடனே அவன் ரொம்ப மரியாதையா பவியமா அம்மா இப்படி புடவைத்துக்கு உட்காருவாங்கல்லையா அப்படி உட்காரும் போது பார்த்தா யானைக்கால் உடனே அந்த வேலைக்காரன் கேட்பான் என்ன முதலாளி இப்படி அது ஒன்றும் இல்ல யானைக்கால்ரா முகம் நல்லாதானே இருக்கு அப்படி இல்லை முதலாளி தான் இருந்தாலும் யானைக்கால் உள்ள அம்மாவை போய் அண்ணு இழுப்பான் உடனே எம் ஏண்டா யானை தலை உள்ளதே கடவுள்னே கும்பிட்ற நீ யானை கால் உள்ளவள அண்ணியா ஏற்றுக்க மாட்டியா அப்படிம்ப இருபத்தி ஏழு பிள்ளைகளை பெற்ற குசேலர் அவனுக்கு கண்ணன் அருள் கொடுத்தான் கிருஷ்ண பரமாத்மா அருள் கொடுத்தார் மூணு பிடி அவளை ஒவ்வொரு பிடியா வாயிலை போட போட வறுமையில வாடிய குசேலனின் வீடு செல்வ செழிப்புல மாட மாளிகைகள் கூட கோபுரங்களோடு மிகப்பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பா போயிட்டாங்க அப்படிங்கும் போது பெரியார் தான் கேட்டார் இருபத்தி ஏழு பிள்ளை பத்தவன் சோத்துக்கு கஷ்டப்படுவான் வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்திருந்தா கூட மொத்தம் இருபத்தி ஏழு மூத்த பிள்ளைக்கு இருபத்தி ஏழு வயசு அதுக்கடுத்து ஆறு அதுக்கடுத்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுக்கு மேல நல்ல வாலிப பருவத்தில் உழைக்கக்கூடிய பருவத்தில் வேலைக்கு போக கூடிய பருவத்திலேயே ஒரு எட்டு பத்து பிள்ளைகள் இருக்குமே இந்த பத்து பிள்ளைகளும் சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து பஞ்ச பராரியா பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இந்த குடும்பத்துக்கு ஒருத்தன் உதவி பண்றான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா கேட்டார் பெரியார் இந்த இருபத்தி பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகும் அவர்கள் ஏன் வேலைக்கு போகல அந்த இடத்த கவனிங்க ஏன்னா குசேலன் பிராமணன் அவனுக்கு வேர்த்தா ஒத்துக்காது பெட்ரூம்லேயே தான் இருப்பான் பெரியாரை பொறுத்தவரை இந்தி எதிர்ப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் அதையும் அவர் பகுத்தறிவு கண் கொண்டுதான் did that. இந்தி மொழியிலே கொஞ்சம் கூட பகுத்தறிவு சிந்தனையோ அறிவியல் கருத்துக்களோ இல்லை என்கிற காரணத்தினாலே அதை போலவே அந்த இந்தியை படிப்பது என்பது மாணவர்களுக்கு கூடுதல் சுமை நம்முடைய கல்வி அறிவு தடைபட்டு போகும் என்கிற காரணத்தினாலே எதிர்த்தாரே தவிர ஏதோ வடக்கே இருந்து திணிக்கிறான் அதனால நான் எதிர்க்கணும் இல்ல அதே டெல்லி நீ இங்கிலீஷ படிச்சாவும் உத்தரவு போட்டிருந்தா பெரியார் ஆதரிச்சிருப்பார் நீ இந்தியை படிச்சு என்னாச்சு மோடிக்கு ஓட்டு போட்டு யோகி ஆதித்யநாத் ஓட்டு போட்டு படுத்து கிடக்குறான் வீடியோ பாக்குறமேங்க சாணிய கரைச்சி வடிகட்டி கொடுக்குறான் நம்ம எப்படி காலையில டீ கடையில் போய் டீ குடிப்போம் அந்த மாதிரி சாணியை கரைச்சி வடி கட்டி குடிக்கிறான் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் குடிச்சுட்டு இருக்கான் கடையில் விற்கிது வடக்க ராஜாஜி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நேர் எதிரான முடிவை எடுத்தவர் தந்தை பெரியார் ராஜாஜியினுடைய அதாவது பெரியார் என்ன சொல்கிறார்னா ராஜாஜியை பார்ப்பனர்கள் வந்து அவரை ஒரு மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாகவே கருதுகிறார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி தங்களை காக்க வந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே நினைக்கிறார்கள் நான் என்னை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு அரக்கனாக எப்படி இரணியன் ராவணன் இப்படிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு நானும் பாடுபடுறேன் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட நிலையில் அம்பேத்கர் அவர்களிடத்தில் ராஜாஜி இந்த ஒற்றை கூட்டாட்சி ஒற்றை ஆட்சி முறை பயனளிக்காது என்று அம்பேத்கர் அவர்களிடத்தில் நேரடியாக எடுத்து சொன்னார் என்கிற கருத்தை ஐயா நாகநாதன் அவர்கள் சொன்னார் உள்ளபடியே அது நீங்கள் வரலாற்றை மீண்டும் மீண்டும் பெரியாரிகளை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் ராஜாஜி அந்த எண்ண ஓட்டத்திலே தான் இருந்தார் அவர் மற்ற விஷயங்கள்லாம் எவ்வளோ நம்ம இடத்துல கருத்து மாறுபாடு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்தியாவிற்கு ஒற்றை ஆட்சி முறை என்பதை மிக தீவிரமாக எதிர்ப்பதில் ராஜாஜி அவர்கள் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தார் ஒரு கட்டத்தில் ராம்சாமி நாயக்கர் திராவிட நாடு கேட்டால் கொடுத்துட வேண்டியதானு என்ன பாகிஸ்தானை கொடுக்கும்போது திராவிட நாட்டை பற்றி பேசுவதற்கு பெரியார் வீட்டிற்கே ராஜாஜி வந்தார் திராவிட நாடு பிரித்து வாங்கிடலாம் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட வாங்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம பஞ்சாயத்தை பேசிக்குவோம் முதல்ல வடக்கத்துக்காரனை ஒழிச்சிருவோம் அப்படிங்கிற நிலைக்கே வந்தார் அதை போலவே பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் பேசும்போது சொன்னார் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பெரியார் சொல்கிறார் இந்த மாநில உரிமைகள் தனித்தமிழ்நாடு இந்த திராவிட நாடு அதை போலவே இந்த ஒன்றிய அரசு டெல்லி அரசு நம்மை பெரிய அளவிற்கு அழுத்தப்பட அழுத்துகின்ற அந்த நிலையை பற்றி பெரியார் பேசும்பொழுது ராஜாஜியை குறிப்பிட்டு சொல்றாரு ராஜாஜி கூட நேற்று கூட பேசி ஒரு கூட்டத்தில் பெரியார் சொல்றார் ராஜாஜி கூட பேசி மாட்டுக்கு தீனி வைக்கிறது நான் பாலை கறக்குறது டெல்லிக்காரனான்னு கேட்டு இருக்கிறாரே ராஜாஜி டெல்லியின் பெயரால் இந்த தமிழ்நாடு இந்த பகுதி அதாவது மாநில அரசியல் ரீதியாக அவருடைய சமுதாய கருத்துக்கள் அவரை நாம் எதிர்க்கிறோம் சமூக ரீதியாக அவருடைய கருத்துக்கள் பிற்போக்கானவை முதலாளிகளுக்காகவே சுதந்திர கட்சியை தொடங்கியவர் தொழிலாளர் விரோத போக்கை கொண்டவர் என்பதெல்லாம் அதெல்லாம் வேறு செய்தி பார்ப்பன நலன் பாதுகாத்தவர் என்பதெல்லாம் வேறு ஆனால் டெல்லியினுடைய அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குவதிலே ராஜாஜிக்கு ஒரு மிக முக்கிய பங்கு இருந்தது என்பதை ஐயா பேராசிரியர் நாகநாதன் சுட்டிக்காட்டினார் இல்லையா அது நீங்க அந்த செய்திகளை தொடர்ச்சியாக படிக்கணும் அப்பொழுதுதான் நிறைய நமக்கு பல்வேறு வரலாற்றில் பல விஷயங்கள் புலப்படும் அதே போலவே ஐயா பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அடுத்து உணவுக்கு பிறகு அவருடைய வகுப்பு மிக ஆழமான ஒரு அருமையான ஒரு ஆய்வுரையை நிகழ்த்த இருக்கிறார்கள் இடையில் இந்த உணவு நேரத்தில் உங்களுக்கு இப்போ ஒரு பசி வந்திருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தலைப்பு நாத்திகமே நன்மை தரும் என்கிற தலைப்பில் எனக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நாஸ்திகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும் இதனுடைய வேர் சொல் என்பது நாஸ்திகம் என்பதிலிருந்து வருகிறது அது தமிழ் சொல் அல்ல அதனுடைய மூலச்சொல் நாஸ்திகம் அப்போ நாஸ்திகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா இல்லாத ஒன்றை குறிக்க நாஸ்தின்னா இல்லை அப்போ ஆஸ்தி அப்படின்னா இருக்குது அப்போ நாஸ்திகன்னா கடவுள் இல்லைங்கிறவனா மதம் இல்லைங்கிறவனா ஜாதி இல்லைங்கிறவனா அப்படின்னா இல்லை பொதுவாக இல்லைங்கிறவன் அப்போ ஆஸ்திகன்னா கடவுள் இருக்குங்கிறவனா கடவுள் நம்பிக்கைக்காரனா கடவுளை கடவுள் மேலே பற்று கொண்டவனா என்று கேட்டால் அதுவும் இல்லை ஆஸ்தின்னா இருக்குது அவ்வளவுதான் ஆக இதில் கடவுள் கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நாஸ்திகம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் ஆஸ்திகம் என்பது ஒரு குறியீட்டு சொல் போலத்தானே தவிர அது ஒரு நேரடி பொருள் அல்ல நாஸ்திகன் சொன்னால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் இல்லை ஆஸ்திகன் என்று சொன்னால் கடவுள் இல்லைன்னு கடவுளை நம்பக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தில் அமைந்ததும் கிடையாது ஆனால் ஒரு இல்லாத ஒன்றை இருப்பதாக இவர்கள் நம்பிக்கொண்டு சாமி ஆடுவதும் கூத்தாடுறதும் அதை நாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாமப்படுற பாடு அவன் சாமி ஆடுற மாதிரியே நம்மளும் ஆடி காட்ட வேண்டியதாக இருக்குது நம்மளும் அக்னி செட்டி எடுக்கணும் அளகு குத்திக்கணும் தீ மிதிக்கணும் காவடி எடுக்கணும் அவன் இப்படி குத்தி இப்படி எடுக்கிறான்னா நம்மளாலும் இப்படி குத்தி இப்படி எடுத்து அவன் தீ மிதிக்கிறானா நாமளும் தீ மிதிச்சு இப்போ தான் கொஞ்சம் இந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலங்கள்லாம் நாம் நடத்துகிற ஏன்னா காவல்துறை அந்தளவுக்கு இருக்குது அனுமதி கொடுக்குறது சரியாக கொடுத்துச்சுன்னா பெரிய அளவுக்கு நடத்தலாம் அது வேறு சங்கதி சரியாக அனுமதி கொடுக்காதனால க க அண்மை காலமாக ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம இந்த மாதிரி நடத்தி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாவே உடனே ஒரு பத்து பேர் போய் சங்கிகள் கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் மனசு ரொம்ப புண்பட்டு போகுதுங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போகிறது செல்லுக்கு பெட்டிஷன் போகிறது பிரதமர் வரைக்குமே போகிறது என்னடாண்ணா என்ன நீ செய்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம் என்ன நீ அக்னி செட்டி எடுக்கிற நாங்களும் எடுக்கிறோம் தீ எடுக்கிறோம் நீ தீ மிதிக்கிற நாங்களும் தீ மிதிக்கிறோம் நீ வந்து அளவு குத்திக்கிற நாங்களும் குத்திக்கிறோம் நீ அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு வர்ற நாங்களும் வர்றோம் நீ கடவுளின் பெயரால் என்னென்னலாம் செய்யறியோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் செய்கிறோம் அவ்வளவுதானே இதில் மனசு புண்பட்டு போச்சுன்னா யாருக்கு புண்படணும் கடவுளுக்கு இல்லையா புண்படணும் அப்படி ஒருத்தர் இருந்தா அவரெல்லாம் அவருடைய மனசு புண்பட்டு போச்சுன்னு நினைக்கணும் இவன் குறுக்க கடவுளுக்கு வக்கீல் மாறி இவன் குறுக்க பூந்துக்கிட்டு எங்கள் மனசு ரொம்ப பக்தர்கள் மனசு புண்படுது நாங்கள் வந்து நாங்கள் செய்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்க நாங்கள் செய்கிறதெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னா சந்தோஷமில் படணும் ஏன் புண்படுது எதனால் புண்படுது ஏன்னா அவன் செய்கிறது கடவுள் சக்திங்கிற பேரில் செஞ்சிட்றான் நாம் இது கடவுள் சக்தி அல்ல மனிதனுடைய முயற்சி தான் மனிதனுடைய முயற்சியின் பெயராலே நீங்கள் ஆணி செருப்பில் நடக்கலாம் இதுக்கு அறிவியல் ரீதியான உண்மை இருக்கிறது ஆணி செருப்பில் நடக்கலாம் நெருப்பில் திடுத்து ஓடலாம் அதுவும் அந்த நெருப்பை பக்குவப்படுத்தணும் சும்மா ஓடிட முடியாது அதற்கு இவன் பல விஞ்ஞான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவான் ஆனால் அது விஞ்ஞானம்னு அவனுக்கு தெரியாது ஓவியில் பார்த்தீங்கன்னா உடனே போட்டுடுறாங்களா இப்போ ஒரு காலத்தில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லெல்லாம் என்ன நடந்தது பெரிய விறகு புளிய விறகு போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க பெரிய அடுப்பு ஒரே கறி போக எல்லா ஹோட்டல்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த தோசைகள் சூடாகிறதுக்குள்ளே கல் சூடாகலை கல் சூடாகலைன்னு பாதி பேர் திரும்பி போயிடுவான் ஆனால் இன்றைக்கி எப்படி கேஸ் இப்படி திருப்பின உடனே சொல்லணும் அப்படியே ஒரே சீராக சூடாகுது ஒட்டுமொத்த தோசை தோசைகளும் ஒரே சீராக சூடாகுது இல்லை அந்த மாதிரி கீழே கேஸ் கனெக்ஷன் வச்சு மேலே இரும்பு தகட்டை போட்டு ஒரே சீராக சூடாக்கி நடக்க முடியுமான்னா முடியாது இரும்பு பாலத்தை போட்டு கீழே கேஸ் கனெக்ஷன் கொடுத்துரு இதுக்கு என்ன ஒன்று நல்ல விறகு அதுக்குன்னு இருக்கிற விறகை பொறுக்கி எடுத்து அந்த விறகை வந்து கணு இல்லாமல் பார்த்து குழி வெட்டி அந்த குழியில் போட்டு அடித்து தென்னை மட்டை பனை மட்டையெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் அடித்து அடித்து அந்த கணந்து 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 வரணும் அது வந்து சாம்பலும் நெருப்புமா அப்படியே க கணக்கணக்கணன் இருக்கணும் இரும்பு பாலத்தில் இவர்களாலே நீ கடவுளே 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 அரகரா 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 ராமா 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 கிருஷ்ணா 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 நீ எதை சொல்லிக்கிட்டு நடந்தாலும் சரி கால் பழுத்து போயிடும் இரும்பு பாலத்தில் இவர்களாலே நடக்க முடியாது அப்போ இவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதை நாம் செய்கிறோம் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்களிடத்தில் இதை பற்றி எடுத்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மனசு புண்பட்டு போச்சு ஏன்னா நீங்கள் சாமி இல்லைங்கிறீங்க ரொம்ப எங்களுக்கு சங்கடமாக இருக்குது சரி நாங்கள் கருப்பு சட்டை சாமி இல்லைங்கிறவங்க உனக்கு மனசு புண்படுது பள்ளிவாசலில் பாங்கு ஓதுறான் அவன் சாமி உண்டுன்னு தானே ஓதிகிட்டு இருக்கிறான் அது எப்படி உனக்கு மனசு புண்படுது நல்லா யோசிச்சு பாரு அவன் ஜாமியாக அவன் கும்பிட்றான் ஏன் அது ஏன் உன் மனதுக்கு புண்படுது இப்போ நான் நீ வந்து கடவுள் நம்பிக்கையால் கடவுளை உறுதியாக நம்புறேன் கடவுளின் பாதார விந்தங்களை பற்றுவதற்கு பல முயற்சிகளை ரொம்ப கடுமையா எடுக்கிறேன் நான் இல்லைங்கிறேன் நான் கடவுள் மறுப்பாளன் என்னை பார்த்து உனக்கு புண்படுதுன்னா கூட சரி போய் தொலை அப்படின்னு விட்டுடலாம் இன்னொரு கடவுள் நம்பிக்கையாளரை பார்த்தே உனக்கு மனசு புண்படுதே பாதிரியார் அவர் பாட்டுக்கு அவர் ஏசுநாதரை பத்தி பேசினாருன்னா உனக்கு மனசு புண்படுதே சர்ச்சுக்கு போகிற கூட்டத்தை பார்த்து உனக்கு மனசு புண்படுதே எப்படி புண்படும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் அப்போ நாங்கள் ஏன் போய் இந்த பிரச்சாரத்தை இவ்வளவு எதிர்ப்பு கிடையில் நாம் ஏன் போய் செய்ய வேண்டியதாக இருக்குது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்போ பெரியார் தன்னை பார்த்து நாத்திகன் என்றும் மத துவேசி என்றும் கடவுள் மறுப்பாளன் என்றும் சொன்னவர்களை பார்த்து ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்கிறார் இந்த கேள்விகளை கவனமாக நீங்கள் உங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ளணும் அல்லது குறிப்பேடுகளில் கூட குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டே கேள்வி தான் பெரியார் கேட்ட கேள்வி அவர் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார் அந்த கேள்விகளுக்கு யாரும் பதில் சொன்னது கிடையாது அவர் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப சாதாரணமாக கேட்பார் இங்கே அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாரே சொன்னார் கிருஷ்ணர் பிறக்கிற வரைக்கும் தேவகியும் வசுதேவனையும் அவன் தாய் மாமன் கம்சன் ஒரே ஜெயிலில் போட்டு அடைக்கலாமா ஒவ்வொரு பிள்ளை பறக்க பறக்கும் போது பிறக்கும் போது கொண்டுகிட்டே இருக்கிறதுக்கு ரெண்டு பேரையும் தனித்தனி ஜெயிலில் போட்டு அடைச்சிருந்தால் பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு கேட்டார் ரொம்ப எளிமையான கேள்வி இது ரொம்ப சாதாரணமான கேள்வி இந்த கேள்வியை தான் உள்வாங்கிக் கொண்டு சிந்தித்த பகுத்தறிவு கருத்துக்களை தங்களுடைய கலை வடிவங்களாக தங்களுடைய மேடை நாடகங்களிலே திரைப்படங்களிலே வெளி வெளிப்படுத்திய நடிகைவேள் எம் ஆர் ராதா போன்றவர்கள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் போன்றவர்கள் இதே சின்ன சின்ன பெரியாரின் கேள்விகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த பச்சை அட்டை குடியரசை படித்து அதன் மூலமாக தங்களுடைய சிந்தனையை சீர்படுத்தி கொண்டு அருமை நண்பர்களை மேடையில் பேசினார் மேடையில் நடித்து காட்டினார் எம் ஆர் ராதா நாடகம் என்பது சாதாரணமான சங்கதி அல்ல ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி வெறும் அது அன்னைக்கு டிக்கெட்டு வாங்கிட்டு பார்த்தா ஒரு நாடகம் அல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஒரு பெரிய எழுச்சியே ஒரு பெரிய கழகத்தை உருவாக்கியது எம் ஆர் ராதா நாடகத்தில் அந்த நாடக கம்பெனியில் ஒருத்தன் சேரணும்னாவே அவனுக்கு அடிப்படை தகுதி என்பது நடிக்க தெரியக்கூடாது குஸ்தி போட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் உனக்கு நடிக்க தெரியலனாலும் பரவாயில்ல சிலம்பளை அடுவியா குத்துச்சண்டை போடுவியா அப்படின்னு கேட்டு தான் தன்னுடைய குரூப்பில் எம்ஆர் ராதா சேர்ப்பார் ஏன்னா எங்கே நாடகம் போட்டாலும் கலவரம் வேலூர்ல எல்லாம் உயிர் தப்பி பிழைச்சா போதும்னு நாடக குழு அந்த அளவிற்கு இருந்துருக்குறாங்க அது என்ன பண்ண எம் ஆர் ராதா குழு தங்கி இருக்கிற இடத்துல ராத்திரியில் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்போ இவர் என்ன பண்ணுவார் இவருக்கு எல்லா வேலையும் தெரியும் எம்ஆர் ராதாவுக்கு எலக்ட்ரிக்கல் வேலையிலேருந்து எல்லா வேலையும் தெரியும் அந்த நாடக கம்பெனி தங்கி இருக்கிற அந்த நாடக கொட்டகருக்கு பாருங்க அதை சுற்றி எலக்ட்ரிக் ஒயர் கரண்ட்டு பாஸ் பண்ணி வச்சிருப்பாரு உள்ளே இவங்க படுத்திருப்பாங்க சுற்றி கரண்ட்டு இப்போ எவ்வளோ கடுபடியான சூழ்நிலையில் இந்த கருத்துக்களை இந்த மக்களிடத்தில் ஒரு புதிய சிந்தனைகளை விதைச்சிருக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதே போல் எம் ஆர் ராதா நாடகத்திற்கு வரக்கூடிய பாதி பேர் நாடகத்தை ரசிக்க வந்தாங்கன்னா மீதி பாதி பேர் ஒரு நாடகத்தை அவருடைய நாடகத்துக்கு ஒரு ஐநூறு பேர் பார்வையாளர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு இரநூற்றி ஐம்பது பேர் நாடகத்தை பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு வந்தார் இரநூறு பேர் கலவரம் செய்வதற்காகவே வருவார் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மேடையை விட்டு கீழே குதிச்சிருவாராம் எம் ராதா இப்போ வந்து பாருங்கடான்னு இவர் தலப்பா கட்டிக்கிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு என்ன பேசினாரு என்ன பெரிய இல்லாதது அதெல்லாம் பேசல சாதாரணமான சங்கதி சாதாரணமாக பேசுவார் அப்போல்லாம் பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னு தனியாக ஒதுக்கி வச்சிருந்தான் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலத்திற்கு முன்பாக பிராமணால் கபே மறியல் என்று சொல்லி நம்முடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம் வரலாற்று ஆவணங்கள் நீங்கள் எல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் பிராமணர்கள் சாப்பிடும் இடம் சூத்திரர்கள் சாப்பிடும் இடம்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தான் ஒரு உணவக காட்சி மாதிரி வச்சு அந்த இடத்துல எம்ஆர் ராதா போய் நின்று பார்த்து சொல்லுவார் சாஃபீஸில் எழுதி போட்டிருப்பாங்க ஒரு ஹோட்டல் மாதிரி காட்சி அந்த ஹோட்டலில் எழுதி போட்டிருப்பாங்க பிராமணர்கள் சாப்பிடும் இடம் இன்னொரு பக்கம் இதரால் சாப்பிடும் இடம் இதரால்னால் யார் பிராமணர் தவிர்த்த மற்றவர்கள் இப்போ எப்படி ஓபிசி சர்டிவிகிட்டு வாங்குறோமில்ல இதர பிற்பட்ட வகுப்பினர்னு அதை போல் இதரால்னு வச்சுருந்தான் சூதரர்னு பச்சையாக சொல்லாமல் அதுக்கு முன்னாடி காலத்தில் சூத்ரர்னே சொன்னான் அப்புறம் இதரால் அப்படின்னு வச்சுருந்தான் அப்போ பிராமணர்கள் சாப்பிடும் இடம் அப்படின்னு ஒரு பெயர் ப பலகையை சாக்விஷில் எழுதி மாட்டிட்டு எம்ஆர் ராதா வந்து அந்த ஹோட்டலுக்கு காப்பி குடிக்கிற மாதிரி போய் நின்று பார்த்துட்டு பக்கத்தில் அவருக்கு உதவியாளர் ஒருத்தர் எம்ஆர் ராதாவுக்கு கூடவே ஒரு கைத்தடி ஒன்று அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பை வச்சு என்னடா இது நீ என்ன எழுதி போட்டிருக்கான் அப்படிம்பார் இந்த பாருங்க போர்டில் பாருங்கள் அந்த போர்டில் எழுதிருக்காங்கல்ல நாம் இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு உதவியாளர் சொல்லுவான் உடனே எம் ஆர் ராதா அந்த போர்டை படித்து பார்ப்பார் படிக்கும்போது வேறு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன இடைவெளி வருவார் இது பிராமணர்கள் சாப்பிடும் இடம் அப்படின்னு எழுதியிருக்கோம் இவர் எப்படி படிப்பார்னா இது பிராமணர் கல் சாப்பிடும் இடமா இந்த பள்ளிகள்லாம் இப்போ இங்கே தான் வந்து குடிக்கிறானா அப்படிம்பார் பிராமணர்கள் சாப்பிடும் இடத்தை பிராமணர் கல் சாப்பிடும் இடம் அப்படின்னு படிப்பார் இப்படி எள்ளி நகையாடி மக்களிடத்தில் அந்த கருத்தை கருத்தை பரப்பி ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருவார் ராமா நாளையிலேருந்து எனக்கு ஏன்னா இதுல என்னன்னா தன்னுடைய வேலைக்காரனுக்கு பெயர் பெரும்பகுதி அவர் வைப்பது என்னன்னா ராமான் தான் வைப்பார் ராமன் தான் வைப்பார் டே ராமா அப்படிம்பார் ஹே அயோக்கிய ராமா எங்கடா போனேன் அப்படிம்பார் வேலைக்காரனுக்கு பேர் ராமன் வச்சுட்டு இந்த குடிகார பைய ராம எங்க போனான்னு தெரியலையே அப்படிம்பார் இந்த அயோக்கிய பைய ராமனை இன்னும் காணாமே டே ராமா வாடா இங்கே அப்படின்னு கூப்பிடுவார் கள்ளக்குறிச்சியில் ஒருத்தர் இருந்தார் தங்கவேலனார்னு பேர் அவர் வளர்த்த நாய்க்கு பேர் சங்கராச்சாரி டேய் சங்கராச்சாரி உட்காரு அப்படின்னா உட்காரும் அந்த நாய் டாய் சங்கராச்சாரி போடா போய் அந்த நாயை அந்த நாயை வரட்டிட்டு வா எதாப்பில் ஒரு நாய் வருவா அந்த நாய் வரட்டினா இந்த நாய் ஓடும் அந்த எளியை பிடிச்சிட்டு வாடா சங்கராச்சாரியன்னா பிடிச்சிட்டு வரும் புலவர் புலவர் படிப்புக்கு படித்தவர் தங்க வேலைனார்னு பேர் கள்ளக்குறிச்சியில் அவர் வளர்த்த நாய்க்கு பேர் சங்கராச்சாரி அதை போலவே இவர் தன்னுடைய வேலைக்காரனுக்கு என்ன பண்ணுவார்னா ராமன் பேரை வச்சு இப்படியே பேசுவார் அப்போது ஒரு ஹீரோயின் கூட்டிகிட்டு வருவார் எம்ஆர் ராதா கூட்டிகிட்டு வந்து அவன்கிட்ட சொல்லுவார் ராமா நாளையிலிருந்து எனக்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் இந்த அம்மாவுக்கு கொடுக்கணும் ஏன்னா இனிமேல் இவங்க தான் உனக்கு அண்ணி அப்படி உடனே அவன் ரொம்ப மரியாதையாக பவியமாக அப்படிங்களா உட்காருங்க உட்காருங்க அப்படின்னா நான் அந்த அம்மா இப்படி புடவையத்துக்கு இப்படி உட்காருவாங்க இல்லையா அப்படி உட்காரும்போது பார்த்தா யானைக்கால் காலில் பெருசாக பேண்டேஜ் போட்டிருக்கும் உடனே அந்த வேலைக்காரன் கேட்பான் என்ன முதலாளி இப்படி அது ஒன்றும் இல்லை யானைக்கால்ரா முகம் நல்லாதானே இருக்குது அப்படிம்பார் இல்லை முதலாளி என்ன தான் இருந்தாலும் யானைக்கால் உள்ள அம்மாவை போய் அண்ணின்னு இழுப்பான் உடனே எம்ஆர் ஏண்டா யானை தலை உள்ளதே கடவுள்னே கும்பிடுற நீ யானை கால் உள்ளவள அண்ணியாக ஏற்றுக்க மாட்டியா அப்படிம்பார் யானை தலையை வச்சுருக்கிறான் அதை நீ கடவுள்னே கும்பிடுற அப்புறம் யானை காலை அண்ணின்னு ஏற்றுக்கிட்டா என்ன ஏன்னா அந்த காலத்தில் யானை யானைக்கால்ங்கிறது பெரிய வியாதி அப்படி ஒரு காட்சியை வைப்பார் இப்படியெல்லாம் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு படாத பாடுபட்டு ஒரு முறை எம் ஆர் ராதா நாடகம் நடத்துகிறாரு நாடகம் நடத்தி அந்த பகுத்தறிவு கருத்துக்கள்லாம் பேசுகிறாரு பேசும்பொழுது அப்போல்லாம் வந்து இடையிலே நாடகத்தினுடைய இடைவேளையிலே தலைவர்கள் பேசுவது வழக்கம் பெரியாரை கூப்பிட்ருக்கிறார் பெரியார் வந்து பேசுனார் பெரியார் வந்து பேசும் பொழுது இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டே வந்தால் பாருங்கள் கலவரம் செய்கிறதுக்காகவே அவெல்லாம் ஏகப்பட்ட கலாட்டா பண்ணுறான் நாங்கள் பெரியார் பேச்ச கேட்க மாட்டோம் அப்படிங்கிறான் எம்ஆர்ரா சொல்கிறார் அஞ்சு நிமிஷம் அவர் பேசுவார் அவர் பேசி முடித்தோன்னே மீண்டும் நாடகம் தொடங்கும் அப்படிங்கிறார் நிறுத்து பெரியார் பேசக்கூடாது நாங்கள் வந்து காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் அவன் லாஜிக்காக பேசுறான் நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கிறோம் ஓ நாடகத்தை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்தமே தவிர பெரியார் பேச்சை கேட்கறதுக்கு நாங்கள் வரல நாங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் நாடகத்தை போடு அப்படிங்க நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க எம்மா ராதா டக்குன்னு மைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு நாடகம் முடிந்து போனது நாடகத்தோடு முடிஞ்சிருச்சு நாடகம் பார்க்க வந்த காசு கொடுத்தவன் நீ கிளம்பி போகலாம் பெரியார் பேச்சை கேட்குறவங்க மட்டும் இருந்தார் நாடகம் முடிஞ்சிருச்சு பெரியார் பேச்சு கேட்கறதா இருந்தால் இரு அப்படிங்கிறார் உடனே அவன் சொல்கிறான் எப்படி நாடகத்தை பாதியோட முடிப்ப இன்னும் கிளைமேக்ஸே வரலையே இன்னும் இறுதி காட்சியே வரல உன் நாடகத்தை இப்படி பாதியோட முடித்தா என்ன ஆகிறது அப்படின்னு கற்றுனான் கூட்டத்தில் இருக்கிறவன் எம் ஆர் ராதா சொன்னார் ஏன் நாடகத்துக்கு எங்கே கிளைமேக்ஸை வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் நீ முடிவு பண்ணக்கூடாது நாடகம் முடிஞ்சிருச்சு கிளம்புன்னு இப்படி எதிர்ப்புகளுக்கிடையிலேயே இந்த கருத்தை பிரச்சாரம் செய்து பெரியார் கேட்ட சின்ன சின்ன கேள்விகளை அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை ஒன்றுமே இல்லைங்க இருபத்தேழு தவ பகுத்தறிவுங்கிறது என்ன நாத்திகம்ங்கிறது என்ன கேள்வி கேட்பது எதையும் ஏன் எதற்கு என்று ஆராய்வது அவ்வளவுதான் இருபத்தி ஏழு பிள்ளைகளை பெற்ற குசேலர் அவனுக்கு கண்ணன் அருள் கொடுத்தான் கிருஷ்ண பரமாத்மா அருள் கொடுத்தார் மூணு பிடி அவளை எடுத்து அவர் ஒவ்வொரு பிடியாக வாயிலை போட போட வறுமையிலே வாடிய குசேலனின் வீடு செல்வ செழிப்பில் மாட மாளிகைகள் கூட கோபுரங்களோடு நகை நட்டு அணிகலன்களோடு மிகப்பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பாக போயிட்டாங்க அப்படிங்கும்போது பெரிய இதை ரொம்ப காலமாக எல்லாரும் என்ன நினச்சாங்க ஆஹா பகவான் கிருஷ்ணர் பாருங்கள் பிடி அவளை வாங்கி வாயில் போட்டு அந்த குசேலனை எவ்வளோ பெரிய ஆளாக்கிட்டார் அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு வராதா எதாவது ஒரு ஒரு நம்பர் லாட்ரியாவது விழுகாதா எதாவது ஒரு சுரண்டி பார்த்தோம்னா எதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா இப்போ நம்ம ரம்மி கவர்னர் வந்திருக்கிறார் பாருங்கள் அந்த மாதிரி ரம்மி சர்க்கிளில் ஏதாவது வந்து சேராதா கிருஷ்ணருக்கு குசேலனுக்கு கிடைச்ச வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கிடந்தாங்க பகவான் கிருஷ்ணன்னு கன்னத்தில் போட்டுக்கிட்டாங்க பெரியார் தான் கேட்டார் ஏன்னா இருபத்தி ஏழு பிள்ளை பற்றவன் சோத்துக்கு எப்படா கஷ்டப்படுவான் வருஷத்துக்கு ஒரு பிள்ளை இதே வேலையாக அவன் தெரிஞ்சாலும் கூட வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பற்றிருந்தால் கூட மொத்தம் இருபத்தி ஏழு பிள்ளை மூத்த பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு அதுக்கடுத்து இருபத்தாறு அதுக்கடுத்துக்கு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டுன்னு கிட்டத்தட்ட பதினெட்டு வயசுக்கு மேலே நல்ல வாலிப பருவத்தில் உழைக்கக்கூடிய பருவத்தில் வேலைக்கு போகக்கூடிய பருவத்திலேயே ஒரு எட்டு பத்து பிள்ளைகள் இருக்குமே இந்த பத்து பிள்ளைகளும் சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து பஞ்ச பராரியாக பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான்னா இது குடும்பமா புருஷ முண்டாட்டி ரெண்டு பேருக்கும் புள்ள பார்க்கறது வேலை பிள்ளைங்களுக்கு வேலை ஊரில் பிச்சை எடுக்கிறதுன்னா இது என்னடா இது அர்த்தம் இருபத்தேழு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தன் கஷ்டப்படலாமா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இந்த குடும்பத்துக்கு ஒருத்தன் உதவி பண்ணான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான் இவன் எவ்வளவு முட்டாளா இருப்பான் இவனுக்கு ஒருத்தன் உதவி பண்றான் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு கேட்டார் பெரியார் சாதாரண கேள்வி எளிமையான கேள்வி நீங்க இந்த இருபத்தி ஏழு பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகும் அவர்கள் ஏன் வேலைக்கு போகல அந்த இடத்த கவனிங்க ஏன்னா குசேலன் பிராமணன் அவனுக்கு வேர்த்தா ஒத்துக்காது வேர்வை வரக்கூடாது வேலைக்கு போகமாட்டான் வேலை செய்யக்கூடாது இருபத்தேழு பிள்ளைகளில் ரெண்டு மரம் வெட்ட போகலாம் ரெண்டு தச்சு வேலை செய்யலாம் ஒன்று இப்போ இருக்கிற மாதிரி ஐசிஎஃப்புக்கும் ரயில்வேக்கும் அனுப்ப போறான் அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு ரெண்டு மரம் வெட்டுறதுக்கு ரெண்டு அனுப்பி விட்ருக்கலாம் தச்சு வேலை செய்கிறதுக்கு ரெண்டு அனுப்பிச்சி விட்டுருக்கலாம் அந்த குயவன் மண்பாண்டம் செய்வான அந்த தொழில் இருந்துச்சு கம்மாளர்கள் செய்கிறார்களே அந்த ஆயுதங்களை தயாரிப்பது அந்த தொழில் இருந்தது எவ்வளவோ அன்னைக்கு இருந்த தொழில் அனுப்பிச்சிருக்கலாம்ல வருணாசிரம தர்மப்படி சனாதன தர்மப்படி இருபத்தேழு பிள்ளைகள் பெற்றாலும் இருபத்தேழு பிள்ளைகளில் ஒன்று கூட வேலைக்கு போகாது குசேலனும் வேலைக்கு போக மாட்டான் பெட்ரூம்லே தான் இருப்பான் இருபத்தேலும் போகாது அப்போ இவனுக்கு செய்ய வேண்டியது யார் செய்யணும் பகவான் செய்யணும் அல்லது கிருஷ்ணன் செய்யணும் அள்ளி கொடுக்கணும் அவன் வேயர்வை வெளியே வேலைக்கு போக மாட்டான் இதைத்தான் இந்த கதை வலியுறுத்தியது அதைத்தான் எதிர்த்து கழக குரலை எழுப்பினார் பெரியார் அதைத்தான் நாத்திகம் என்றது இந்த சமூகம் அந்த நாத்திக பட்டத்திற்கு அஞ்சாமல் தொடர்ச்சியாக வேலை செய்தார் பெரியார் அவர் சொல்கிறார் பெரியார் சொல்றாரு இந்த சமூகத்தில் ஒரு திணையளவு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் பட்டத்திற்கு அஞ்சாதீர்கள் உன்னை நாத்திகன் என்று சொன்னால் ஆமாம் நான் நாத்திகன்தான் என்று தைரியமாக சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது ஒரு சின்ன மாறுதலை இந்த சமூகத்தில் உருவாக்கி விட முடியாது அப்ப தன்னை பார்த்து நாத்திகன் என்றும் மத துவேஷி என்றும் கடவுள் மறுப்பாளன் என்றும் சொன்னவர்களை பார்த்து பெரியார் ரெண்டு கேள்வி கேட்டார்னு சொன்னோம் இல்லையா அந்த கேள்விக்கு வர்ற முதல் கேள்வி பெரியார் கேட்ட கேள்வி இந்த சமூகத்தை பார்த்து இருக்கின்ற கடவுளை இல்லை என்று சொல்வதனால் எனக்கென்ன லாபம் பெரியார் கேட்குற இருக்கின்ற கடவுளை இல்லை என்று சொல்வதனால் எனக்கு என்ன லாபம் ஏன்னா காசாக பணமா சொத்தா சுகமா வாழ்த்துப்பா பாடுறானா போகிற பக்கமெலாம் கட்டி அடித்தான் சட்டியில் மலத்த அள்ளி வீசினா சாக்கடை தண்ணீரை மேலே ஊற்றுனா ஐயோ மனசுக்கு புண்பட்டு போச்சே என் கடவுளை இல்லாதேன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லாதேன்னு சொன்னா பெரியாருக்கு இவ்வளவு சங்கடங்கள் இவ்வளவு அவமானங்கள் இவ்வளவும் ஏற்றுக்கொண்டு தானே அவர் இந்த பிரச்சாரத்தை செய்தார் எந்த சமூகத்திற்காக பாடுபட்டாரோ அந்த சமூகத்து மக்களே அதை புரிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் எதிர்ப்பு தூத்துக்குடி போகிறார் பெரியார் நாற்பதுகளிலே திராவிடர் இயக்கத்தினுடைய அந்த மாநாடு தூத்துக்குடிக்கு போகிறாரு போய் இறங்கும் பொழுது ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி வச்சுருந்தான் இவே ராமசாமி கழுதையே போ அப்படின்னு அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனார் ராமசாமி நாய் செத்து போய்விட்டது இன்று மாலை இறுதி அடக்கம் அப்படின்னு எழுதித்தான் பெரியார் சிரிச்சுக்கிட்டாரு அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனார் ராமசாமி மனைவி நாகம்மை அவசாரி அப்படின்னு எழுதி வச்சுருந்தான் அன்னைக்கு இருந்த மொழிப்படி ராமசாமி மனைவி நாகம்மை அவசாரி ஊர் மேலே போகிறவ இப்படியே எழுதி வச்சிருந்தான் பெரியார் மேடைக்கு கூப்பிட்டு போனாங்க பெரியார் கொஞ்சம் கூட கலங்களை அசர்களை இதெல்லாம் படிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் போகிறாரு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் குடியரசு தொகுப்பில் விடுதலையிலே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்போ போய் மேடையில் உட்கார்ந்த உடனே பெரியார் பேச ஆரம்பிக்கிறார் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி இங்கெல்லாம் வரும்போது பார்த்தேன் இப்படியெல்லாம் எழுதி வச்சுருந்தது என் மனைவி தேவடியான்னு எழுதி வச்சுருந்தான் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை ஏன்னா பத்தினி தன்மையில் நம்பிக்கை உள்ளே தானடா தேவடியாங்கிறது எழுதுறதை பார்த்து கவலைப்படணும் எனக்கு அதுலேயும் பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது அதை போலவே என் மனைவி நாகம்ம பத்தினின்னு நீ சொல்கிறத பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சால் இல்லையா நீ வந்து என் மனைவி நாகம்ம தேவடியான்னு சொல்கிறத பார்த்து வருத்தப்படணும் பெரியார் ஈவே ராமசாமி நூ நூறாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு வாழ்க நீ வாழ்த்து பாடும்போது வாழ்க கோஷம் போடும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாள் இல்லையா ஈவே ராமசாமி கழுத செத்து போய்விட்டதுன்னு பொழுது நான் வருத்தப்படணும் எனக்கு ரெண்டும் ஒன்று தான் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை நீங்கள் திருந்துனா போதும் அப்படின்னு பேசத் தொடங்கினார் இங்கே ஐயா நாகநாதன் சொன்னார் பத்து பேரை பதினோரு பேரை வைத்து கொண்டு ஒரு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு அரைக்கும் போல் இப்படி எவ்வளோ நைஸாக மைக்கு அருமையாக இருக்குது இயல்பாக பேசுனா எடுத்து கொடுக்குது ஆனால் ஒரு காலத்தில் அறிக்கை விளக்கு வெளிச்சத்தில் அரச மேலையை மேடையில் ஒட்டு திண்ணையில் இப்படி இந்த பிரச்சாரத்தை செஞ்சவங்க பதினோரு பேரை வச்சுக்கிட்டு பெரியார் முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறார் அந்த பதினோரு மணி நேரம் பதினோரு பேரை வைத்துக்கொண்டு முக்கால் மணி நேரம் பேச பெரியார் பேசியதனுடைய விளைவு என்ன ஆகிவிட்டது கனக சுப்புரத்தனமாக பாரதிக்கு தாசனாக இருந்த ஒரு மனிதன் புரட்சி கவிஞனாக மாறிவிட்டார் அதானே சுப்பிரமணிய துதியமுது என்கிற அந்த பாடலை கதர்ராட்டின பாட்டை எழுதிய பாரதிதாசன் இல்லை என்பேன் நானடா அந்த தில்லை கண்டும் தானடா என்கிற ஒரு புரட்சிகரமான பாடலை எழுதக்கூடிய நிலைக்கு வருகிறார் ஆக அருமை நண்பர்களை இந்த நாத்திக பிரச்சாரம் என்பது மக்களிடத்தில் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த சமூகத்தில் ஒரு அங்குலத்திற்கு கூட நீங்கள் மாறுதலை விட முடியாது அதனால்தான் பெரியார் சொல்கிறார் இருக்கிற கடவுளை இல்லை என்று சொல்வதனால எனக்கு என்ன லாபம் எனக்கு எந்த லாபமும் இல்லை அடுத்த கேள்வி கேட்கிறார் பெரியார் சர்வத்தையும் படைத்த கடவுள் ஈயரும்பு எண்ணாயிரம் கோடியை படைத்த கடவுள் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று நீ நம்புகிற கடவுள் என்னை படைத்து பெரியார் சொல்கிறார் என்னை படைத்து என் வாயால் அந்த கடவுளை இல்லை என்று சொல்ல வைப்பதனால் அந்த கடவுளுக்கு ஆகட்டும் என்ன லாபம் கடவுள் என்ன பைத்தியமா லூஸா மெண்டலா ஒரு மனுஷனை படைச்சி நீ போய் ஊர் ஊராக போய் என்னை இல்லைன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாருன்னா ஏன்னா அவர் 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 இல்லாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது உன் நம்பிக்கை தன்னிடத்தில் கோபப்பட்டவங்களை பார்த்து பெரியார் கேட்குறாங்க இருக்கிற கடவுளை இல்லைன்னு சொல்கிறதுனால எனக்கு என்ன லாபம் சர்வத்தையும் படைத்த கடவுள் என்ன படைச்சு ஏவாயால் அந்த கடவுளை இல்லைன்னு சொல்ல வைக்கிறதுனால அந்த கடவுளுக்கு என்ன லாபம் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல எதற்காக செய்கிறார் கடவுள் இந்த உலகத்தில் நாத்திகம் என்பது என்ன சாதாரணமாக நீங்கள் யோசிப்பாருங்க ஆன்மீகம் என்பது ஆஸ்திகம் என்பது மனிதன் பிறப்பதற்கு முன்னாலும் இறந்ததற்கு பின்னாலும் இருக்கிற வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவது அப்படி ஒரு வாழ்க்கை இருப்பதாக நினைத்து கொண்டு செத்ததுக்கு பிறகு மோச்சத்துக்கு போகணும் நாம் அடுத்த பிறவியில் நல்லதாக பண்ண இன்னொன்று சிறப்பாக பிறக்கணும் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறது ஆஸ்திகம் மனிதன் பிறந்ததற்கு பிறகும் இறப்பதற்கு முன்புமான இந்த வாழ்க்கையை இதை எப்படி செம்மையாக வாழ்வது சிறப்பாக வாழ்வது நாலு பேருக்கு பயனுள்ள வாழ்வாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது என்பதை பற்றி கவலைப்படுவது அதை பற்றி சிந்திப்பது அதற்காக பேசுவது நாஸ்திகம் அவ்வளவுதான் ஆஸ்திகம் நாஸ்திகம்னா இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி அவன் கவலைப்படுறான் ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பிறவியில் நம்ம எப்படி இருப்போமோ போன பிறவியில் எப்படி இருந்தோமோ அடுத்த பிறவியில் என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்படுறான் இல்லைன்னா செத்ததுக்கு பிறகு மோட்சத்தில் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதா வைகுண்ட பதவி போகிறதா சிவலோக பதவி போகிறதா அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுறான் இந்த இடத்துல பெரியார் ஒன்று சொல்கிறார் பெரியார் மாதிரி மொழி ஆராய்ச்சி செஞ்சவங்க யாருமே கிடையாது ஆனால் அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும்போது நான் பெரிய பக்குவப்பட்டவன் அல்ல பண்டிதன் அல்ல புலவனல்ல எனக்கு நிறுத்தக்குறி எங்கே போடுவது கமா எங்கே போடுறது புள்ளி எங்கே வைக்கிறதுன்னு கூட தெரியாது ஆனால் நான் திருவிக்கா நடத்துகிற பத்திரிக்கையை பார்த்து தான் தமிழை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறார் பெரியார் திருவிக்கா போன்றவர்கள் நடத்துகிற பத்திரிகையை படித்து தமிழ் கற்றுக்கொண்டேன் நான் எனக்கு தமிழை பற்றி அவ்வளோ ஆழமான அனுபவமோ ஆராய்ச்சியோ கிடையாது நான் பெரு பெருசாக படித்தவனும் இல்லை அப்படின்னு சொல்கிற பெரியார் ரொம்ப அருமையாக ஆய்வு பண்ணி சொல்கிறாருங்க தமிழிலே மூட நம்பிக்கையை வளர்க்கிற வார்த்தைகள் ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறார் அதற்கு அவர் உதாரணம் சொல்கிறாரு கடவுள் கட உள் உன்னை கடந்து உள்ளே பார் அதுதானே தவிர நேரடியாக அது கடவுளை குறிக்கிற சொல் இறை என்கிற ஒரு சொல் இறைவன் என்கிற ஒரு சொல் இருக்கிறது சொன்னா அது அரசனுக்குரியது தலைவனுக்குரியதாகவும் இருக்கிறதை தவிர அதுவும் நேரடியாக நீ நம்புகிற கடவுளை குறிக்கிற சொல் அல்ல என் குணத்தான அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்களோ அது எல்லாமே ஒரு உயர்வான உயர்ந்த குணத்தை குறிப்பதை தவிர நேரடியாக கடவுளை குறிக்கிற எப்படி வடமொழியிலே பகவான் என்று வைத்திருக்கிறானோ அதை போல ஒரு சொல் நேரடி சொல் இல்லை அதை போலவே இந்த கடவுளின் பெயராலே உருவாக்கப்பட்டிருக்கிற இவ்வளவு மூட நம்பிக்கைகளிலே ஒன்று கூட தமிழ் சொல் இல்லை இந்த வடமொழி எல்லாம் நீக்கி கொண்டே வந்தால் தமிழனுக்கு மூட நம்பிக்கையே இல்லை ஏன்னா இந்த கடவுள் நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிற மந்திரம் தமிழ் சொல் அல்ல பூஜை அர்ச்சனை தமிழ் சொல் அல்ல அதை போலவே இன்னும் இந்த இதற்கு என்னெல்லாம் அற்புதம் அதிசயம் சொர்க்கம் நரகம் மோட்சம் வைகுந்தம் கைலாசம் எதுவுமே தமிழ் சொல் அல்ல இந்த தான் புலவர்களை கொஞ்சம் பெரியார் ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னா அவன் வடமொழியில் மோச்சம்னு சொல்லிட்டான் மோட்சத்துக்கு போகணுமா நீ காலை காலை கழுவிக்கூடி பசுமாட்டு மூத்தரம் கூடி கோமியத்தை கூடி மாட்டு சாணியை கரைச்சி கூடின்னு சொல்லி வச்சுட்டான்ல நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை இல்லை உற்ற வேண்டிதானே ஏன் மோட்சத்தை வீடு பேருன்னு மொழிபெயர்த்து வச்சுக்கிறேங்கிறார் பெரியார் இந்த புலவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அதை வீடு பேரு அப்படின்னு ஒன்று நாம் தான் இங்கேயே இருக்க வீடு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறமே நமக்கு இங்கே அங்கே போய் ஒரு வீடு இதை ஏன் வீடு பேருன்னு மொழிபெயர்த்து கடைசியில் என்ன ஆகுது இது தமிழிலே இருக்கக்கூடிய ஒரு சொல் சொல்லாட்சியாகவே மாறிவிட்டது இப்போ பெரியாரை பொறுத்த வரைக்கும் வால்மீகி அயோக்கியனா கம்பன் அயோக்கியனா என்று கேட்டால் கம்பன் தான் அயோக்கியன் வால்மீகி அவ்வளவு கடிந்து கொண்டது கிடையாது காரணம் என்ன என்று சொன்னால் வால்மீகி அவனுடைய பழக்க வழக்கத்திற்கு தகுந்தார் போல அவனுடைய பண்பாட்டிற்கு தகுந்தார் போல அவனுடைய அந்த நாகரிக முறைக்கு தகுந்தார் போல ராமனுடைய கதையை படைத்திருக்கிறான் அவன் ஒரு கதை எழுதணும்னு நினைச்சான் அரேபியன் நைட் அந்த மாதிரி கதைகள் எழுதணும்னு நினச்சான் அவன் எழுதுனான் ஆனால் இந்த அயோக்கிய கம்பன் என்ன செய்து விட்டான் என்று சொன்னால் தன்னுடைய தமிழ் புலமையின் பலத்தினாலே தனக்கு இருக்கிற அந்த தமிழ் செல்வாக்கினாலே செருக்கினாலே அந்த ஆழ்ந்த புலமையினாலே அந்த இராமாயணத்தை அப்படியே தமிழிலே மொழிபெயர்த்திருந்தால் அது வெறும் மொழிபெயர்ப்போடு முடிந்திருக்கும் இவ்வளவு மூட பக்தி இங்கே வளர்ந்திருக்காது ராமனின் பெயராலே ராமாயணத்தை தமிழ் படித்த கம்பன் நேரடியாக வடமொழியும் தமிழ்மொழியும் தெரிந்த கம்பன் நேரடியாக அப்படியே மொழிபெயர்த்துருந்தான்னா நமக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அவன் என்ன பண்ணுறான் சீதையை தமிழ் பெண் போல காட்டிவிட்டான் ராமனை தமிழ் பண்பு நிறைந்தவனாக காட்டுகிறான் அப்போ மக்கள் இதை நம்புகிறார்கள் அது ஒரு வடமொழி கலாச்சார பண்பாட்டு படையெடுப்பு என்பதை அறியாமல் கம்பனின் கவிச்சுவைக்கு மயங்குகிறார்கள் அதனால் கம்பனை மிக தீவிரமாக வால்மீகியை விட ஒரு பங்கு அதிகமாக எதிர்த்தார் பெரியார் அதனால் இந்த மோட்சம் அப்படிங்கிறதுக்கு வீடு பேறு அவன் கைலாஸ்னு வச்சுருக்கான் உங்களுக்கு தெரியும் கைலாஸ் நம்ம புலவர்கள் திருக்கயிலை ஏன் நீ அதை அனாவசியமாக மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்கிற அவன் கைலாசில் வச்சுட்டான் அது வடக்க இருக்கு இவர் புலவர் பெருமக்கள் கைலாயம் திருக்க அங்க அங்கே சிவன் ஆனந்த தாண்டவம் புரிவான் நடனம் புரிவான் அப்படின்னு இவனா நம்பிக்கிட்டு அது திருக்க அங்க அங்கே நந்தி வந்து மிருதங்கம் வாசிப்பார் மத்தளம் கொட்டுவாங்க எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு இவனாக நம்பிக்கிட்டு அதை மொழிபெயர்த்து திருக்க இலை என்று சொன்ன பெரியாரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எளிமையாக நடைமுறை சிந்தனையாளருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் தமிழ் பற்றினால தன்னுடைய பெயரை மாற்றி வைத்து கொண்டார் பெரியார்கிட்ட வந்து பக்கத்தில் இருக்கிற சொல்கிறார் ஐயா இவர் ரொம்ப தமிழ் புலம்ப தமிழ் பற்று கொண்டவர் பெரியார் தமிழ் பற்றை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை எள்ளி நகையாடியதில்லை ஆனால் அது மூட நம்பிக்கைக்கு கண்டித்து கண்டித்திருக்கிறார் அதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் வந்து சொல்கிறார் ஐயா கிட்டே வந்து சொல்கிறார் ஐயா இவர் வந்து தமிழ் பற்று புலவர் புலவ அந்த புலமை தமிழ் புலமை உள்ளவர் அவருடைய பேர் நடராசன் நடராஜனுங்கிற பேரை தன்னுடைய தமிழ் பற்றினாலே கூத்தரசன் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார் பெரியார் சொன்னார் நாசமாக போச்சு கூத்துக்கு எதுக்கு அரசன் அறிவுக்கு அரசன் இருக்கணும் அறிவரசன் வச்சுக்க வேண்டியதானே பேர் மாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை நல்லபடியாக ஒழுக்கமாக மாற்ற வேண்டாமா நேரடியா அப்படியே மொழிபெயர்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு பெரியாரோட பாணி இதுதான் நடராஜன்கிற வடமொழி பெயர் நான் அதை கூத்தரசன் என்று மாற்றி கொண்டேன் என்று சொன்னால் பெரியார் மகிழ்ந்து போவாரா என்று கேட்டால் இல்லை பெரியாரை பொறுத்தவரை அவர் பாரத மாதாவை புறக்கணித்தார் என்று சொன்னால் தாயையும் ஏற்றுக்கொண்டவர் இல்லை பெரியாரை பொறுத்தவரை சீதை சீதை விமர்சனத்துக்குள்ளானவர் ராமாயணத்தின்படி சீதை கற்பாக இருந்திருக்க முடியாது இதோ வால்மீகி சொல்லுகிறான் என்று சொன்னால் கண்ணகியை பற்றியும் அவருடைய மதிப்பீடு உயர்ந்ததாக இல்லை அதனால்தான் அவர் பெரியார் தான் அவர் பெரியாராக இருக்கிறார் அப்போ இந்த கூத்தரசன் என்கிற பெயரை நடராஜன் என்கிற பெயரை கூத்தரசன் என்று வைப்பது மொழிப்பற்று அறிவரசன் என்று வைப்பது பகுத்தறிவு பெரியார் அந் அப்படித்தான் சிந்தித்தார் அப்படித்தான் தன்னுடைய போர் முறையை அமைத்து கொண்டார் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டார் இந்த பகுத்தறிவு கண் கொண்டு எதையும் அறிவியல் நோக்கோடு அறிவு கண் கொண்டு ஆராய்வது அவர் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அவர் நடத்தின எத்தனை இங்கே போராட்டங்களை பற்றி எல்லாம் பேச இருக்கிறார்கள் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி அறிவுக்கு ஒவ்வாதது இந்த போராட்டத்தை பெரியார் நடத்தி இருக்க வேண்டியதில்லை இது தேவையற்ற வேலை என்பதாக ஒன்று கூட இருக்காது காரணம் அவர் அறிவியல் பூர்வமாக சிந்தித்தார் அறிவியல் பூர்வமாகவே சிந்தித்து அதற்கேற்றபடி தன்னுடைய கொள்கைகளை வடிவமைத்து இந்த போராட்ட முறைகளையும் அமைத்து கொண்டார் அதுபோல் அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு போராட்டத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கும் பொழுது அது வருங்கால தலைமுறைக்கு எந்தெந்த விதத்தில் இப்போ இந்திய எதிர்ப்புனா இந்திய வெறும் மொழி என்கிற அடிப்படையில் என் மேலே திணிக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்க்கலை இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு என்பதாக மட்டும் எடுக்கல எதிர்க்கலை அவர் சொல்றாருங்க பெரியார் வெளிநாட்டுக்காரனை கேட்டா உன்னுடைய நாடு வேணுமா ஷேக்ஸ்பியர் நாடகம் வேண்டுமா என்று கேட்டால் என் நாடு போனாலும் பரவாயில்ல ஷேக்ஸ்பியர் இருக்கணும்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றார் இங்க கேட்டா உன் நாடு வேணுமா இந்தியாங்கிற இந்த நாடு வேணுமா தமிழ்ங்கிற இந்த மொழி வேணுமா கம்பனுடைய கவிதை வேணுமா அப்படின்னு கேட்டா ரெண்டு சனியனும் அப்படிங்கிறார் ஆழமா சிந்திக்கிறார் எந்த அளவுக்கு அவர் யோசிச்சு பாருங்க அப்போ பெரியாரை பொறுத்தவரை இந்தி எதிர்ப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் அதையும் அவர் பகுத்தறிவு கண் கொண்டுதான் சிந்தித்தார் இந்த மொழி இங்கே வருவதனாலே என்னென்ன லாப நட்டங்கள் ஏற்படும் வருங்கால தலைமுறை எந்த அளவுக்கு வீழ்ந்து போகும் எந்த அளவுக்கு அதில் பகுத்தறிவு சிந்தனை இருக்கிறது இந்தி மொழியிலே கொஞ்சம் கூட பகுத்தறிவு சிந்தனையோ அறிவியல் கருத்துக்களோ அதை தெரிந்து கொள்வதற்கு எந்த வாய்ப்புமோ இல்லை என்கிற காரணத்தினாலே அதே போலவே அந்த இந்தியை படிப்பது என்பது மாணவர்களுக்கு கூடுதல் சுமை நம்முடைய கல்வி அறிவு தடைபட்டு போகும் என்கிற காரணத்தினாலே எதிர்த்தாரே தவிர இந்தியிலே மூடநம்பிக்கை கருத்துக்கள் மட்டுமே நிரம்பி இருக்கின்றன எனவே அதை கடுமையாக எதிர்த்தாரே தவிர ஏதோ வடக்கே இருந்து திணிக்கிறான் அதனால நான் எதிர்க்கணும் இல்லை அதே டெல்லி நீ இங்கிலீஷை படிச்சா உத்தரவு போட்டிருந்தா பெரியார் ஆதரிச்சிருப்பார் அதுதான் பெரியார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவனின் வாக்கிற்கு மிகச்சிறந்த நடைமுறை உதாரணமாக திகழ்ந்தவர் தலைவர் பெரியார் ஒருவர் இனிமே இங்கிலீஷ் படிக்கணும்னு டெல்லி உத்தரவு போட்டா பெரியார் ஏத்துக்குவாருங்க அதுதான் பகுத்தறிவு அதுதான் சிந்தனை நீ இந்திய படிச்சு என்னாச்சு மோடிக்கு ஓட்டு போட்டு யோகி ஆதித்யநாத் ஓட்டு போட்டு குப்புறப்படுத்து கிடக்குறாங்க வீடியோ பாக்குறமே சாணியை கரைச்சி வடிகட்டி குடுக்குறான் நம்ம எப்படி காலையில டீ கடையில் போய் டீ குடிப்போம் அந்த மாதிரி சாணியை கரைச்சி வடிகட்டி குடிக்கிறான் ஆளுக்கு ரெண்டு டம்ளர் குடிச்சு கடையில் கடையில வடக்க வடக்கும் போதே நமக்கு வைத்திருச்ச கொடுமையா இருக்கு அப்ப இந்தி மொழி எந்த மாதிரி மூட நம்பிக்கையை வளர்த்து வச்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் பெரியார் சொல்றாரு அந்த மாதிரி நீ தமிழையும் மூட நம்பிக்கை மொழியாக கொண்டு போய் வைச்சிராத மூடநம்பிக்கை கருத்துக்களை அதில் புகுத்தாத அறிவியல் சிந்தனைகளை வளர்த்துக்கொள் உடனே சீமான் போன்றவர்களுக்கு மணியரசன் போன்றவர்களுக்கு கோபம் வருகிறது மணியரசன் சொல்றாரு பெரியாருக்கு மறுப்பு சொல்றார் பெரியார் இந்த இடத்துல பிழை செய்து விட்டார் காரணம் என்ன சொன்னா ஒரு மொழி எப்படி அறிவியல் மொழியாக இருக்கும் ஒரு மொழி அறிவியல் மொழியாக இருக்காது ஒரு மொழி அருமை நண்பர்களை மூட கருத்தோடு ஒரு மொழி இருக்காது அப்போ பெரியார் வந்து தமிழை மூட நம்பிக்கை மொழி என்றும் ஆங்கிலத்தை வந்து இந்தியை மூட நம்பிக்கை மொழி என்றும் ஆங்கிலத்தை இங்கிலீஷை வந்து அறிவியல் மொழி என்றும் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய பிள்ளை ஒரு மொழி எப்படி வந்து அறிவியல் மொழியாக இருக்க முடியும் அந்த மொழியிலே சிந்திக்கிறவர்கள் அவர்கள் அறிவியல் சிந்தனையை வளர்க்கலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் ஒரு மொழி எப்படி அறிவியல் மொழியாக இருக்கும் என்று கேட்கிறார் மணியரசன் மணியரசன் வைத்திருக்கிற அமைப்பிற்கு பெயர் தெய்வத்தமிழ் பேரவை ஒரு மொழி அவ ஒரு மொழி அறிவியல் மொழியாக இருக்காது என்கிற அறிவு மணியரசனாருக்கு இருக்கும் பொழுது ஏன் ஒரு மொழி தெய்வத்தமிழாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது என்கிற அறிவு இல்லாமல் போனது எப்படி இருக்கும் ஒரு மொழி எப்படி தெய்வ மொழியாக இருக்க முடியும் ஒரு மொழி எப்படி பரமசிவன் பேசிய மொழியாக இருக்க முடியும் ஒரு மொழி எப்படி ஒரு டமார உடுக்கையிலிருந்து வந்த மொழியாக இருக்க முடியும் ஒரு மொழி எப்படி ஒரே ஒரு மனிதன் உட்கார்ந்து ஒரே நாளிலே படைத்த மொழியாக இருக்க முடியும் அது எவ்வளவு பெரிய வரலாற்று முரண் மானுட சமூகத்துக்கு பெரிய இழிவு இல்லையா ஒரு மொழிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 தானே வரும் ஒரே நாளில் உட்கார்ந்து கிடுன்னு இவனுங்க ஓலைச்சி உடையில எழுதி கிழிச்சு குமிச்சு கொடுத்துட்டு போயிட முடியுமா அப்ப அதையெல்லாம் நம்புகிற மணியரசனாருக்கு ஒரு மொழி எப்படி அறிவியல் மொழியாக இருக்க முடியும் என்று கேட்கிறாரு அதுல அறிவியல் கருத்துக்கள் இருக்க வேண்டும் மக்களும் அறிவியல் தன்மையோடு சிந்திக்க வேண்டும் அதனாலே தான் அந்த அறிவியல் தன்மையோடு சிந்தித்தால் அந்த மொழியில் அதற்கான சொற்கள் இருக்கும் நீ நம்பிக்கை தன்மையோடே சிந்தித்து கொண்டு வந்தால் மொழியில் அந்த கருத்துக்கள் தான் இருக்கும் இதை பெரியார் சொல்லுகிறார் பழந்தமிழிலே நம்பிக்கை சொற்கள் என்பது இல்லவே இல்லை நீங்கள் வள்ளுவர் காலத்தில் பார்த்தால் தமிழுக்கு இப்பேற்பட்ட பெருமைகள் எல்லாம் எதுவுமே கிடையாது சங்க இலக்கிய காலத்தில் கிடையாது இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலத்தில் கொண்டு வந்து விட்டான் தெய்வத்தமிழ் தேமதர தமிழ் தமிழ் படித்த உடனே கதவு திறக்கும் முதல்ல வந்து பா தின்ன பிள்ளைய துப்பிட்டு போயிடும் பரமசிவன் நேராக வந்து இறங்கிருவாரு நீ தமிழில் படிச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா அப்படின்னு பிற்காலத்தில் கொண்டு வந்து விட்டானே தவிர ஆரம்ப காலத்திலே மொழிக்கு இவ்வளவு பெரிய பெருமைகள் எல்லாம் கிடையவே கிடையாது அது ஒரு இயல்பான ஒன்றாக இருந்தது இதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து பார்த்து எனக்கு மொழியை பற்றி ரொம்ப தெரியாது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்னு பெரியார் ஆரம்பித்து சொல்றாரு தமிழில் மோச்சம் இல்லை நரகம் இல்லை சொர்க்கம் இல்லை திதி இல்லை தேவசம் இல்லை நாம இப்ப செய்யறன இதெல்லாம் தமிழ் சொல்லான்னு கேட்குறார் அப்போ தமிழில் இருந்தால் தானே அந்த நடைய வழிமுறைகள் இருந்தால் தானே அதற்கான சொற்கள் இருக்கும் இன்னைக்கு திதி கொடுக்குறோம் தவசம் கொடுக்குறோன்னு செத்தவங்களுக்கு போய் காவேரி கரையில் உட்கார்ந்துருக்கிறோமே ஆற்றங்கரைகளில் உட்காந்துருக்கிறோமே பார்ப்பனர்கள் சொல்கிறபடியெல்லாம் ஆறுறம அதற்கான சொல் என்ன அப்போ இவங்க தமிழ் புலவர்கள் என்ன பண்ணுறாங்க அதை மொழிபெயர்க்கிறாங்க என்ன பேர்க்குறாங்கன்னா நீத்தார் வழிபாடு அவன்தான் நீத்துட்டான விட்டுட்டு போக வேண்டியதானே அவன் உயிரை நீத்துட்டு போயிட்டான் பெரியார் சொல்கிறது நீத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்புறம் என்ன நீத்தார் வழிபாடு இல்லைங்க கிட்ட நடுகள் வழிபாட்டு முறை இருந்தது வீரர்களை போற்றுகிற வழிபாட்டு முறை இருந்தது பெரியோர்களை போற்றுகிற வழிபாட்டு முறை இருந்தது பெரியார் சொன்னார் எல்லாம் சரிப்பா வீரர்களை போற்றலாம் நடுகள் வச்சு போ போராடலாம் படையல் வைக்கலாம் இதெல்லாம் எப்போ ஒரு காலத்தில் படைவீரர்களுக்கு மரியாதை இருந்த காலத்தில் எப்போ அந்த காலம் குன்றத்தூர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு ராஜா குன்றத்தூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் ஒருத்தன் தாம்பரத்துக்கு அந்த பக்கம் இன்னும் ஒருத்தன் இவனுக்கு அவனுக்கும் சண்டை இடையில் இருக்கிறவன் சாவான் செத்தவனுக்கு நடுகள் வச்சு வழிபாடு ஒன்றும் பெரிய பாகிஸ்தானோட பங்களாதேஷோடயோ இல்லை அதை தாண்டி மாவீரன் அலெக்சாண்டரோடையெல்லாம் இவங்க போராட்டம் போராட்டம்ல சுற்றி சுற்றி சேரஞ்சோளம் பாண்டியன் இதுக்குள்ளேயே ஒவ்வொரு அரசுகள் வரும் பொழுது சண்டை குறுநில மன்னர்கள் சிற்றரசர்கள் தன்னுடைய அரசன் போரிலே வெல்ல வேண்டும் என்பதற்காக தன் தலையை தானே அறுத்து கொண்டவன் ஊரிலே தேர் திருவிழா நல்லா நடக்கணுங்கிறதுக்காக தன்னை பழி கொடுத்துக் கொண்டவன் குளம் வெட்டுறாங்க அந்த குளத்தில் தண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக தன்னை பலி பழிட்டுக் கொண்டு படையலிட்டு கொண்டவன் இவர்களை எல்லாம் மதித்து ஒரு கல் நிறுத்தி இன்னைக்கும் கருமாதி காடாத்துன்னு சொல்றாங்கல்ல கல் நிறுத்துறது பார்த்துருப்பீங்க பதினாறாவது நாள் காரியத்தில் ஒரு செங்கக்கல்ல வச்சு நிறுத்தி வழிபாடு செய்யும் இதெல்லாம் எங்கள் தமிழர் வழிபாட்டு முறையிலே இருந்ததுங்க நடுகள் வழிபாடுங்க வீரக்கள் வழிபாடுங்க அப்படிங்கும்போது பெரியார் சொன்னார் வீர செயல் புரிந்து எப்போவோ எவனோ செத்ததுக்கு வழிபாடு ரைட்டு அவளை செத்ததுக்கு எதுக்கு நடுகள் நட்டுட்டு உட்காந்துருக்குற அவன் வெளியே நம்மக்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறான் தொட்டாவே ஓட்டிக்குங்கிறான் சுத்தமாக பேக் பண்ணி மூஞ்சியை தெரியாமல் கொண்டு போய் எரிச்சாச்சு திரும்பி பார்க்காம வந்தாச்சு அப்புறம் எதுக்கு ஒரு கல் நிறுத்தி அதுக்கு வழிபாட்டு முறை அப்போது அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் செய்யும் அவன் என்ன அந்த அளவுக்கு காரியம் செஞ்சிருக்கிறான் அப்படின்னா இன்றைக்கும் நாம் சிலைகள்லாம் வச்சுருக்கிறோம்ல இந்த சிலைகள் எல்லாம் என்ன அந்த நடுகள் வழிபாட்டினுடைய எச்சங்கள் தான் மக்களுக்காக பாடுபட்டவர்கள் மக்களுக்காக சிந்தித்தவர்கள் மக்களுக்காக செயலாற்றியவர்கள் குறைந்தபட்சம் ஒரு தெருவுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு நாள் நல்ல காரியம் செஞ்சோம் அவனுக்கு ஒரு பெருமை நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பத்து காசு கொடுக்காதவன் எழுத்த வீட்டுக்காரன்ட்ட எப்போ பார்த்தாலும் வம்பழுத்துட்டு செத்தவன் இவனுக்கெல்லாம் வச்சு கல் வச்சு படையல் போட்டு என்னுடைய தந்தையா சிவலோக பதவி அடைந்ததை முன்னிட்டு வருகிற பதினாறாம் தேதி காரியம் நடத்தி கல்லெடுப்பு நடத்தினா அப்போ இதெல்லாம் விட்டு ஒழிங்கிறார் பெரியார் இது தேவையற்றதுங்கிறார் இதை சொல்லும் பொழுது தான் நீங்கள் வந்து எங்களுடைய நம்பிக்கையில் தலையிடுறீங்க எங்களை வந்து ரொம்ப புண்படுத்துறீங்க எங்கள் மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு நாங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறது தெரியுமா இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறார் இவர்கள் நமக்கு சரியான மறுப்பை இந்த பகுத்தறிவு கருத்துக்களுக்கு சொல்வதில்லை மாறாக தப்பித்து கொள்வதற்கு எப்படி வந்து ஒரு கிளாஸில் ஐம்பது பிள்ளைகள் போது ஒரு ஆசிரியர் ஒரு குழந்தைய பாப்பா எந்திரி இந்த கேள்விக்கு பதிலை சொல்லு அப்படிங்கும்போது அந்த குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு ஏன் என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நான் அந்த பிள்ளை இருக்க அதை கேட்கலையே இந்த பிள்ளை உட்காந்துருக்கு இதை கேட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளை தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறான் நீங்கள் கிறிஸ்தீவ மதத்தை பேசுனீங்களா நீங்கள் இஸ்லாம் மதத்தை பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறானே தவிர நான் உங்ககிட்ட கேட்டிருக்குறேன் இதுக்கு முதல்ல பதில் சொல்லு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேள்விகள் அதானே அதான நியாயம் என்ன சொல்லுவான் நீங்கள்லாம் இந்து விரோத கட்சி நீங்கள் இந்து மதத்தை தான் பேசுகிறீங்களே தவிர அதை பேசுகிறதில்ல இதை பேசுகிறதில்ல இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க இதில் எத்தனை பேர் கிறிஸ்துவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்துவர் நம்பிக்கையில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் யோசிச்சு இங்கே யார் கூடியிருக்கிறோமோ அதை பற்றி நாம் பேச முடியும் இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூறு விழுக்காடு உள்ள மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பார்ப்பனியத்தாலே வஞ்சிக்கப்பட்ட மக்கள் சனாதனத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் எனவே அவர்கள் கூடி பேசுவது அதை பற்றி தானே பேச முடியும் அதானங்க சரியானது அதான நியாயமானது நீங்கள் இப்போ இந்த குன்றத்தூர்லேருந்து கிளம்புறீங்க தாம்பரம் வரைக்கும் போங்க இந்த பக்கம் சென்னை வரைக்கும் போங்க ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போங்க குன்றத்துறை மையமாக வைத்து பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நீங்கள் ஒரு வண்டியை எடுத்துக்கிட்டு போய் பாருங்கள் அப்படி போகும் பொழுது வரிசையாக பார்த்துட்டே போங்க எத்தனை வழிபாட்டு தலங்கள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போங்க எத்தனை சர்ச்சு பார்ப்பீங்க பத்து கிலோமீட்டருக்கு நீங்கள் எத்தனை தேவாலயங்களை பார்ப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நீங்கள் எத்தனை மசூதியை பார்க்கலாம் ஒரு மூணு நாலு மசூதி பார்ப்பீங்க பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு மூன்று மசூதி பார்ப்பீங்களா மூன்று பள்ளிவாசல் பார்க்கலாமா ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு பத்து தேவாலயங்கள் அல்லது ஒரு ஐந்து தேவாலயங்கள் பார்க்கலாமா ஆனால் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே நூறு கோவில்களை நீங்கள் பார்க்கலாம் அதானே ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு போனீங்கன்னா நூறு கோவில் இருக்கும் காளியாத்தா மாரியாத்தா வேம்படி மாரியாய் பனையடி கருப்பு நொண்டி முனி காத்தவராயம் கா கை போனது கால் போனது ஊனம் முற்றது வந்து சேர்ந்தது நின்று கிடந்தது படுத்து கிடந்தது உக்காந்துருந்தது எல்லாம் சாமியாகி அங்கங்கே அங்கங்கே உட்காந்துருக்கு செட்டில் ஆகி அப்போ இதை எப்படி எதிர்ப்பது எதை கொண்டு எதிர்ப்பது இதை இஸ்லாமியர்கள் பேசினால் நீ கேட்குற நியாயம் ஓ மதத்தை விட்டுட்டு நீ இதை பேசலாமா ஐயா அப்படின்னு கேளு நியாயம் அதுவே கேட்கக்கூடாது பகுத்தறிவுன்னா எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் நீ மத சட்டையில் மத அங்கிக்குள்ளே ஒழிஞ்சிக்கிற கேளு ஒரு கிறிஸ்துவம் பேசுனா நீ என்னப்பா ஏசுனார முதல்ல சிலுவையிலேருந்து கழட்டி விட்டுட்டு அப்புறம் ஏங்கிட்ட வாப்பா அப்படின்னு சொல்லு நியாயம் இந்த பிறந்து இந்து மத சிறைக்குள்ள இன்னும் அடைபட்டு கிடக்கிறவர்கள் இதை பேசத்தான் செய்வார்கள் முடிந்தால் எதிர்கொண்டு பழகு விலகி தானே அப்ப இதை பத்தி பேசாம எப்படி இருப்பாங்க இத பத்தி பேசாம எப்படி இருக்க முடியும் என்னுடைய அன்றாட வாழ்வியலில் ஒவ்வொரு நொடியிலும் இந்த மதம் தலையிட்டுக் கொண்டே இருக்கிறது காலையில் அஞ்சு மணிக்கு டீ கடையில் போய் டீ குடிக்கலான்னு போனால் பாயிலரில் பட்டையை போட்டு பாய்லரே சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்கு செல்லாத்தா மாறியாத்தா காலியாத்தான்னு அதில் ஆரம்பித்து நீங்கள் எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏறினாலும் சரி பள்ளிக்கூடத்தில் போனாலும் சரி எங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கூப்பிட்டு ஏன் பொட்டு வைக்கல ஏன் பூ வச்சிக்கில ஏன் ரிப்பன் கட்டிக்கல இதெல்லாம் ஒரு கேள்வியாக என்ன படிக்குது என்ன மார்க் வாங்குச்சு அதை கேட்டுட்டு போனால் பொம்பளை பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு ஏன் பொட்டு வைக்கலங்கிறது ஏன் சும்மா வந்திருக்கீங்கங்கிறது ஏன் சாமி கும்பிட மாட்டார் அவங்க அப்பா என் பொண்ணெல்லாம் படாத பாடு போடும் பள்ளிக்கூடத்தில் ஏன் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட மாட்டிங்களா ஏன் கும்பிட மாட்டீங்க என்ன ஏது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நாம் இந்த மதத்தின் தலையீட்டை அனுபவித்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த மதத்தை எதிர்த்து நாம் கிளர்ச்சி செய்கிறோம் மத கருத்துக்களை எதிர்த்து நாம் பேசுகிறோம் அப்படி பேசும் எது நம் மீது அதிக ஆதிக்கம் செலுத்துகிறதோ எது நம் மீது அதிக அழுத்தத்தை தருகிறதோ அதற்கு எதிராக பேசுகிறோம் அது இந்து மதத்தை பேசுவதாக அமைகிறது அவ்வளவுதான் தட்ஸாலி ஒரு ஆனார் அவ்வளவுதானுங்க இதுக்கு மேலே என்ன இருக்கு சும்மா வந்து நீ அந்த மதத்தை பேசுவியா இந்த மதத்தை பேசுவியா நான் இதை தான் பேசுவேன் நான் என்ன பேசணும்னு நீ தீர்மானிக்க கூடாது நான் தான் தீர்மானிப்பேன் நீ வேணா பேசிக்க நான் கிறிஸ்துவ மதத்தை இஸ்லாமிய மதத்தை பேசினதுக்கு பிறகு நீ என்ன சொல்லுவேன் நீங்கள் சீக்கிய மதத்தை பற்றி பேசுகிறதே இல்லையம்ப நான் அப்புறம் அதை தூக்கிட்டு குருநானக் என்ன பண்ணார் அவர் என்ன செஞ்சாருன்னு நான் அதுக்கு ஓடணும் என்னை எது இழிவுபடுத்துகிறதோ என்னை எது சனாதன தர்மத்தில் சிக்க வைக்கிறதோ ஆளுநர் ரவி என்ன பேசுகிறார் கிறிஸ்துவத்தை பேசுகிறாரா இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாரா இல்லையே சனாதனத்தை பற்றி பேசுகிறார் வர்ணாசிரமத்தை பற்றி பேசுகிறார் உலகத்தின் உயர்ந்த தர்மம் சனாதன தர்மம் என்று சொல்லுகிறார் அப்ப நான் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேச வேண்டியிருக்கிறது ஒரு ஆளுநர் பேசுகிறார் இந்த நாடு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க மக்கள் வரிப்பணத்தில் எல்லோருடைய வரிப்பணத்திலும் இயங்குகிற நாடு நான் கிறிஸ்துவ மதத்தை பேசுறேன் நான் இஸ்லாத்தை பேசுவேன் மிக கடுமையாக பேசுகிறேன் எப்போது பேசுவேன் தெரியுமா இந்த மதச்சார்பற்ற நாட்டில் இருந்து கொண்டு எல்லோருடைய வரிப்பணத்திலும் இயங்குகிற அரசு நிறுவனங்கள் என்றைக்கு நீங்கள் பாதிரியாரை கூட்டி கொண்டு வந்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ என்றைக்கு உங்களுடைய அடிமனை பூஜை இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒரு கால் விழா நடத்தினா கல்வெட்டு நடத்தினா கூட ஒரு பாப்பானை கூப்பிட்டு வந்து புரோகிதம் பண்ணுறீங்கள அதை அந்த இடத்துல ஒரு முல்லா வந்து என்றைக்கு பூஜை செய்கிறாரோ அவர் வந்து என்றைக்கு ஓதுறாரோ அன்றைக்கி நான் அதையும் பேசுகிறேன் இந்த மதச்சார்பற்ற நாட்டில் இந்த அருமை நண்பர்களை எல்லோருடைய வரிப்பணத்திலும் இயங்குகிறனா ஒரு அரசு துறை நிறுவனங்கள் அதில் மிக முக்கிய நிறுவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரோ எப்பேற்பட்ட நிறுவனம் எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆ நம்ம பிள்ளைகள் என்ன படாத பாடுபட்டு இஸ்ரோவில் உள்ள நுழையிறதெல்லாம் நமக்கு என்னங்க இப்போ தான் நம்ம ஆள் ஐடிஐக்கே முடி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னும் ஐஐடி எவ்வளோ தொலைவில் இருக்குது அதை தாண்டி இஸ்ரோ எங்கே இருக்குது நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஐடிஐ இங்கே நம்ம பிள்ளைகளுக்கு அரிய பெரிய படிப்பாக இருக்குது சும்மாப்பா என்ன பண்ணுறான் பத்தாவது முடித்தான் ஐடிஐயில் போட்டு விட்டேன் பாலிடெக்னிக் படிச்சுக்கிட்டு இருக்கான் இதுவே நமக்கு பெரிய படிப்பு ஐஐடி எங்கே இருக்குது அதை தாண்டி இஸ்ரோ எவ்வளோ பெரிய முயற்சி அந்த இஸ்ரோவில் இருக்கிற விஞ்ஞானிகள் இந்தியாவில் இருக்கிற தலைசிறந்த சிறந்த கல்வி நிறுவனங்களில் பயின்று விட்டு வந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் நீ இவ்வளவு மக்களுடைய வரிப்பணத்தில் ஒரு ராக்கெட்டை ஏவர அந்த ராக்கெட்டை பிரம்மாண்டமா செஞ்சு விண்ணில் ஏவரத்துக்கு முன்னாடி ஒரு முளத்துல ஒன்று செஞ்சுக்கிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போறிய அப்ப நான் இந்த மதத்தை பத்தி பேசறதா இல்லையா நீ என்னைக்கு சின்ன ராக்கெட் எடுத்துக்கிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் நாகூர் தர்காவுக்கு போகிறானோ அன்னைக்கு நான் அதை பற்றி பேசுவேன் நீ என்னைக்கு அந்த சின்ன ராக்கெட் எடுத்துக்கிட்டு வேளாங்கண்ணி கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுறியோ அன்னைக்கு நான் அதை பற்றி பேசுவேன் நீ திருப்பதி கோவிலுக்கு போகிற வரைக்கும் நான் இந்த மதத்தை பேசிக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்